வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில தினம் தினம் நாம தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள் முழுக்க நாம செஞ்ச நல்லது கெட்டத நினைச்சு பார்த்துட்டு தூங்குங்க. நம்மளுக்கு நிம்மதியையும் தண்டனையும் நம்மளுடைய படுக்கையே கொடுத்துடுங்க. அதே மாதிரி நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அந்த பழி வாங்குற எண்ணத்தை கைவிட்டுட்டு அதை காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா இங்க காலத்தை விட மிக கொடூரமாக பழி வாங்கறதுக்கு யாராலையுமே இந்த உலகத்திலயே முடியாதுங்க. அதே மாதிரி இங்க பணத்தை வச்சு தயவு செஞ்சு எந்த ஒரு உறவுகளையும் தாழ்வாக நினைச்சு உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா இங்க வாழ்க்கை அப்படிங்கறது நிரந்தரம் இல்லாதது, நொடி பொழுதுல என்ன வேணாலும் நடக்கும். சோ யாரையுமே பணத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்க இழந்ததை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இழந்த ஒன்று வேற ஏதாவது ஒரு உருவத்துல கட்டாயமா உங்களை வந்தே சேரும். அதே மாதிரி இங்க யாரையுமே திட்டாதீங்க, சாபம் கொடுக்காதீங்க, கெடுதல் நினைக்காதீங்க. ஏன்னா நாம எதை செய்யறோமோ அதுதான் மறுபடியும் நம்மள தேடி வரும். சோ நாம மனம் வருந்தினாலே போதுங்க, நம்ம கஷ்டத்துக்கு யார் காரணமோ கட்டாயமா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். அதனால நம்ம வந்து மத்தவங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கெடுதல் நினைக்கணுங்கிற எண்ணத்தை ஈடுபடாத அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு தயவு செஞ்சு போயிடுங்க. உங்களுக்கு யாரு கெட்டது நினைச்சாங்களோ அவங்களுக்கு கட்டாயமா காலம் தண்டனை கொடுக்கும். அதே மாதிரி இங்க நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத முதல்ல நாம உணரணும். ஏன்னா அப்பதான் நம்மள நாம திருத்திக்க முடியும். அதே மாதிரி அடுத்தவங்களால நமக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். சோ நம்மளுடைய நிலைமை என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி நமக்கு நடக்கிறது எதுவா இருந்தாலும் சரிங்க, அதை அனுபவமாக்கி அதுல இருந்து பாடம் கத்துக்கணுமே தவிர ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி தயவு செஞ்சு புலம்பாதீங்க. அதே மாதிரி நமக்கு நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறோம், நமக்கு கால் வலிக்குது, கொஞ்ச தூரம் உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கட்டாயமா நமக்கு கால் வலி சரியாகும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக வருத்தப்படாதீங்க. அந்த பிரச்சனைய கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு பாருங்க, உங்களுக்கு கட்டாயமா அந்த பிரச்சனை சரியாயிடும். அதை விட்டுட்டு அந்த துன்பத்தையே புடிச்சுட்டு நம்ம அழுதுகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா அது இன்னும் அதிக வலிய அதிக கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்துருங்க. சோ நம்மளுடைய எண்ணங்களை சுமக்கிறதும் அதை இறக்கி வைக்கிறதும் நம்ம கையில தாங்க இருக்கு. சோ வாழ்க்கையை நாம எப்படி பாக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி காட்டும். வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரிங்க. சோ அத சரியான முறையில ஹேண்டில் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. சோ இதுவரைக்கும் பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.